ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நைட்டி ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து நேற்று பூராமே வந்து கொஞ்சம் வெளியே போனதுனால தைக்கிறதுக்கு முடியலை, ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும்தான் வந்து பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க, நான் வந்து வீடியோ போடலை, ஏன் போடலை, நீங்கள் போடலாம்ல அப்படின்னு சொல்லி. நான் போடலைன்னாலும் என்னோடய வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி தான் வந்து நீங்களும், இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியறது கிடையாது. இப்போ நான் வீடியோ போட்டாலும் போடலைன்னாலுமே நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலுமே நீங்களும் இன்னொருத்தருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. இது எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளில் வந்து நடந்துறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளையே வந்து அதுக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ தைக்கவே கிடையாது, ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸு அப்படி தான் தைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளாக நாளாக தான், இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு தீபாவளிக்கு முன்னாடி கூட வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரையுமே ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் அப்படி தான் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே தான் வந்து ஒரு இப்போ வந்து கன்டினியூவாக ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து தைச்சி வச்சிட்றேன். ஏன்னா வந்து கஸ்டமர்ஸும் அதிகமாகிட்டே போகிறப்ப நம்ம வந்து சீக்கிரமாக ஒர்க்கை வந்து முடிக்கணும். அதே டைமிங் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களோடையும் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம ஒர்க்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஏன்னா வந்து நமக்கு வந்து வீட்டில் தைக்கிறதுனால எப்பயுமே வந்து நம்ம வீட்டு வேலையை முடித்தோடனே தைக்கிறத மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா வந்து அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நைட்டு வந்து திருப்பியும் வந்து 10 மணி வரையுமே நான் போய் படுக்க போகிற வரையுமே மிஷினில் தான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து லீவ் விட்டுருங்க, எதுவும் தைக்காதீங்க. எங்கேயாவது வெளி முடிஞ்ச அளவுக்கு வெளியே போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு அப்செட் ஆன மாதிரி இருக்குது. எங்கேயுமே போகிறது முடியல, நம்ம வந்து இப்படி தைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எங்கேயா போகலான்னு தோணுது, போக முடியாதில்ல, சரி இவங்கள்து தைக்கலாம் அவங்கள்து தைக்கலாம் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக செய்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக தான் செய்கிறோம். அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம செய்கிற தொழில் வந்து நம்ம பிடிச்சு செய்யணும், அப்போ தான் வந்து அதில் வந்து நம்ம வந்து மேலே 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 வந்து போக முடியும். நீங்கள் வந்து ஏனோ தானோ இல்லை எனக்கு பிடிக்காமல் அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யாமல் நீங்கள் வந்து பிடிச்சு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தொழில் வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓகே நல்லா தைச்சிருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக நல்லா தைக்கிறது, என்ன கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து கட் பண்ணும் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் தைச்சப்போ எனக்கு வந்து 100ல் ஒரு 10% பேர் தான் வந்து நல்ல விதமாக சொன்னாங்க, மீதி 90% பேர் வந்து எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி அதே பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8 வருஷம் பக்கம் ஆகுது ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து. இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கஸ்டமர் சொல்கிறதெல்லாம் வந்து 100க்கு 90% வந்து ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10% பேர் தான் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு மிஸ்டேக் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுவுமே வந்து இருக்க தான் செய்யும். எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே சரியாக தைச்சு கொடுத்துட முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சிலர் செட் ஆவாங்க, அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணும்போதெல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லா டாக்டர்ஸ்க்கும் எல்லார்ட்டி போனால் சரியாகுது, ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து செட் ஆகிறாங்க, அந்த மாதிரி தான் நமக்கு யார் வந்து செட் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம கஸ்டமராக வச்சுக்கலாம், மீதி பேர் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு 10 கஸ்டமர்னாலும் நீட்டான கஸ்டமராக, அதாவது இந்த பணம் வாங்கிட்டு இழுத்தடிக்காமல் அல்லது வந்து ஏதாவது பேரம் பேசாமல் ஒரு
ஒரு 10 பேருனாலும் ஒரு நீட்டான கஸ்டமராக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியுமே நிறைய சிலர் வந்து இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் வரப்போ ரொம்பவே நமக்கு வந்து சங்கடமாக போயிடும். என்னடா அது, நம்ம தைச்சு கொடுத்துட்டோம், இன்னும் காசு வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு வந்து அந்த தொழில் மேலே ஒரு வெறுப்பாகவே வந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் ரெண்டு பேருனா கூட பரவாயில்லங்களான்னு எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எதுக்காக செய்கிறோம், ஒன்று நம்மளோட சந்தோஷத்துக்காக, இன்னொன்று நமக்கு வந்து பைசா வேணும் அப்படிங்கிறதுக்காக, மணிக்காக தான் செய்கிறோம். அந்த மணியே வந்து நமக்கு கரெக்டான நேரத்தில் தேவைப்படாத போது அப்போ அந்த வேலையை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஆனால் வந்து அப்பப்போவே வந்து காசு வாங்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 10 டெய்லர் கிடைக்கும்போது நமக்கு ஒரு 10 கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை பற்றி யாருமே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் நிறைய காம்படிஷன் வந்து வந்துருச்சு. அப்போல்லாமே வந்து ஒரு சிலர் மட்டும்தான் டைலராக இருந்தாங்க. இப்போ நிறைய டைலர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணால் நம்ம வந்து நிறைய கஸ்டமர்ஸை பிடிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இந்த தடவையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தீபாவளிக்கு ரெடிமேட் ப்ளவுஸஸே வந்து நான் நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் லூஸ் டைட் இருக்கிற மாதிரி தைக்கிறவங்க எல்லாமே இப்போல்லாம் வந்து அர்ஜென்ட்டு அவசரம் அப்படின்னு போய் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவும் 100 ருபீஸ்க்கு எல்லாமே வந்து ரெடிமேட் ப்ளவுஸஸ்லாம் விற்கிது. அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகிறது இல்லை. இருந்தாலும் வந்து இவ்வளோ போட்டி இருக்கிறப்ப நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓ, நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலையும் வாங்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இந்த தொழிலில் ரொம்ப நாள் வந்து இது பண்ண ட்ராவல் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5-6 மாதம் த்துக்கு மட்டும்தான் வந்து தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி மட்டும்தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாள் ஆக ஆக, வருஷம் ஆக ஆக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அதிகமாயிட்டே தான் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து நம்மளும் தைச்சிட்டு இருந்தோம்னா வந்து முடியாது. சீக்கிரமாக வந்து குயிக்காக தைக்கிறதுக்கான வேலையும் பாருங்கள். எப்படி வந்து ஸ்பீடாக தைக்கிறது, ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்து எப்படி ஸ்பீடாக பிக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை உங்களுக்காக வீடியோ போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 ப்ளவுஸ் ஆகுது நான் வந்து மேக்ஸிமம் தைச்சிட்றேன். காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காந்தேன்னா ஈவினிங் 7 மணிக்குள்ளார இவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்சால் உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.